இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆந்திர மாநிலம் சத்யசாயி அருகே இருபத்தி ரெண்டு வயது மாணவியை காதலிப்பதாக கூறி பண்ணை வீட்டுக்கு அழைத்து சென்று நண்பர்களுடன் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்ததோடு அவரை தூக்கில் தொங்கவிட்டு கொலை செய்த இளைஞர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திர மாநிலம் சத்யசாயி மாவட்டம் நல்லப்பள்ளியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது மாணவி இவர் திருப்பதியில் இருக்கக்கூடிய கல்லூரி விடுதியில் தங்கி மூணாம் ஆண்டு படித்து வந்திருக்கிறார் அதே பகுதியை சேர்ந்த சாதிக் என்பவரும் மாணவியும் காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலைமையில் சில தினங்களுக்கு முன்தினம் திருப்பதிக்கு வந்த சாதிக் கல்லூரி மாணவியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி காரில் மல்லப்பள்ளியில் உள்ள தனது பண்ணை வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளார் அங்கு இருக்கக்கூடிய ஒரு தனி அறைக்கு கல்லூரி மாணவியை அழைத்து சென்றிருக்கிறார் அங்கு ஏற்கனவே திட்டமிட்டபடி தனது நண்பர்களை அந்த அறையில் தங்க வைத்திருந்தார் மது இருந்த நண்பர்களுடன் சேர்ந்து கல்லூரி மாணவியை அறையில் அடைத்து வைத்து இரண்டு நாட்களாக பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் இதனால் மாணவி சோர்வடைந்து மயக்கமடைந்தார் இதனையடுத்து அந்த மாணவியை மின் தூக்கிலிட்டு கொலை செய்திருக்கிறார்கள் பின்னர் மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக அங்கு இருக்கக்கூடிய போலீசில் புகார் அளித்திருக்கிறார்கள் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து பார்த்தபோது மாணவியின் கால்கள் கட்டில் மீது படர்ந்தபடி இருந்திருக்கிறது இதனால் சாதிக் மீது அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது அதனையடுத்து சாதிக் போலீசார் விசாரித்தும் இருக்கிறார்கள் மேலும் மாணவியினுடைய பிணத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அங்கு இருக்கக்கூடிய அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இதில் மாணவியை பலாத்காரம் செய்து கொன்றது தெரிய வந்திருக்கிறது இதற்கிடையே மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த மாணவி பலாத்காரத்தில் ஈடுபட்ட சாதிக் மற்றும் அவருடைய நண்பர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் பலாத்காரம் செய்யப்பட்ட மாணவியின் குடும்பத்திற்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் அதுவரை மாணவியின் உடலை வாங்க மாட்டோம் என அவர்கள் தெரிவித்தனர் மாணவியின் மரணம் குறித்து காவல்துறையினர் சந்தேக மரணம் என்று எஃப்ஐஆரில் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலைமையில் மாணவியின் உடலை மருத்துவமனையிலிருந்து பெற்றுக்கொண்ட உறவினர்கள் மற்றும் மகளிர் சங்கத்தினர் ஆகியோர் அவருடைய உடலுடன் கோரண்ட்லா காவல் நிலைய வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலைமையில் உடல் கூறு ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று காவல்துறையினர் உறுதி அளித்ததால் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனிடையே புகாருக்குள்ளான சாதிக்கை போலீசார் கைது செய்ததோடு தலைமறைவாக இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்களை தற்போது தேடியும் வருகிறார்களாம் பணம் இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு போல இருக்கு உங்களுக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன கீழே கீழ கிரகாசில் தெரியப்படுதுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்